ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு டூ பரம்பூர் ப்ராக்டிஸ். ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் த தீட்சை ஆன்லைன் போட்டிருக்கீங்க, நான் தெரியாமல் கேட்குறேன். கிளியராக நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி உங்களுக்கு டவுட் வருது? அப்போ அன்னைக்கு நீங்கள் சரியாக கேட்கலன்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுங்க. பயிற்சியை ஓப்பனாக எனக்கு ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக சொல்கிறது பிரச்சனை கிடையாது. இந்த பயிற்சியை பண்ணும்போது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், தேவையில்லாத பஞ்சபூத மாற்றங்கள் நிகழும், பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இதை பொது மனிதர்களால் தாங்க முடியாது. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான வீடியோவை பார்த்துட்டு தேவையில்லாம பயிற்சி பண்ணி உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு மோஷன் போறதுல பிரச்சனை ஏற்பட்டு காதுல புகை வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிறப்போ பர்சனல் கேர் எடுக்கிறதுக்கு கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு தான் தீட்சை கொடுத்து ப்ராப்பரா ஒரு குருவோட கைடன்ஸ்ல அவங்களை கொண்டு வரது. இப்படி ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. இவ்வளவு சொல்ற சொல்ல மாட்டேன் நான். பயிற்சி என்ன மிஞ்சி போனா அது 15 நிமிஷம் வேலை. அதை சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 15 நிமிஷத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல கூட சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அது மூலமா வரக்கூடிய உடல் பிரச்சனையில அவர்களால் தாங்க முடியாது. அதுக்கு ப்ராப்பரா தீட்சை வாங்க வேண்டும். இது விளையாட்டு காரியம் கிடையாது. இது உடலுக்கான பயிற்சி அல்ல, உயிருக்கான பயிற்சி. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ரகசியம், ஒரு சில விஷயங்களை ரகசியமா சொல்லி கொடுக்குறாங்கன்னா காரணம் உங்களுடைய நல்லதற்காகத்தான். நான் மட்டும் இல்ல, எல்லா சித்தர்களையும் தான் சொல்றேன். ரகசியங்கள் காப்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு. தங்களோட அறியாமையினால அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. இதையே நம்ம சொல்லித்தர மாட்டாங்க. ஓப்பனா சொன்னா பல பேருக்கு உடல் அளவுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி நீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்கிற விஷயத்த கிளியரா சொல்லி எந்த பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்றத சொல்லி அவங்ககிட்டே மறுபடியும் விளக்கம் கேளுங்க. எப்படி வந்து பயிற்சி பண்ணணும்ன்ற விஷயத்த மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லையா மறுபடியும் ஒன்ஸ் நீங்க ஆன்லைன் கிளாஸோ இல்ல டைரக்ட் கிளாஸோ அட்டன் பண்ணி ரொம்ப கிளியரா நீங்க ப்ராப்பரா தீட்சை வாங்கி மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸ்ரீதேவி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள். ருத்ராட்சம் எந்த முகம் அணிவது நல்லது? 5 முகம் தாராளமாக போட்டுக்கலாம், தப்பு இல்ல. 9 முகமும் போடலாம், 8 முகமும் போடலாம். இந்த 1 முகம் அவ்வளவு சீக்கிரம் ஒரிஜினல் கிடைக்காது, அதெல்லாம் வாங்கி ஏமாந்துறாதீங்க. 5 முகம் எல்லாருமே போடலாம்ப்பா, தப்பு இல்ல. சாகாக்கால் வேகா தலை போகா புனல் என்றால் என்ன? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிராற்றல். உயிராற்றலின் மூலியமாக ஒடுங்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான். சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவின் ஒரே வார்த்தையில சிவானந்த பரமஹம்சர் முடிச்சிட்டாரு. வார்த்தைகளுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. பயிற்சியை உருப்படியா பண்ணுங்க. உங்களுக்கு தியரியே தேவையில்லை. புக்கே படிக்காத பல ஞானிகள் இருக்காங்க. பாடல்களே தெரியாத பல உயர்ந்த நிலை யோகிகள் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் உயர்ந்த நிலை அடையலன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. பயிற்சியை ரெகுலராக செய்யும் போது பேசாத பல தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும், பல புரிதல்கள் கிடைக்கும். நீங்களே ஞானியா பிரகாசிப்பீங்க. நீங்களே ஒரு 1000 புக் எழுதலாம், அவ்வளவு ஞானம் வந்துடும். அதனால வார்த்தைகளுக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம். பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. குருவின் பரிபூரண அருளாசிகள், வாழ்த்துக்கள். லக்ஷ்மி சிவகுமார், குருவின் பரிபூரண அருளாசிகள், வாழ்த்துக்கள். விரைவில் சந்திப்போம். எல்லாரும் பிளஸ் மீ பிளஸ் மீனே போடுறீங்க. ஏதாவது கேள்வி உருப்படியா கேளுங்க. பல பேருக்கு உபயோகப்படுற மாதிரி கேள்விகள் கேளுங்க. நீ உங்களுக்கு உண்மையாவே அருள் வேணும்னா என் அருள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. 4 உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 4 உயிர்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானத்துல அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது அன்னதானத்திற்கு உண்டு. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல மதித்து ஹெல்ப் பண்ணுங்க. மரியாதை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இப்படி இருக்கும்போது ஏன் அருள் என்னங்க? நான்லாம் ஒண்ணுமே இல்லாத சின்ன பையன். நான் மிக உயர்ந்த சித்தர்களின் அருள் கிடைத்துவிடும், இறைவனின் அருள் கிடைத்துவிடும். இதனாலதான் அகத்திய பெருமான் ஒரு வாக்குல அழகா சொல்றாரு, ஒருவனிடம் இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை மட்டும் வந்துவிட்டது என்றால் இவன் இறைவனை தேடி செல்வதில்லை, தேடி செல்ல வேண்டியதும் இல்லை, இறைவனே இவனை தேடி வந்து விடுவார்ன்றார். அப்ப என்ன இது அகத்தியர் பெருமானோட அருள் வாக்கு? கொடுக்கிற தன்மை அதிகப்படுத்துங்க. எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சனோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. இறைவன் உங்களை சந்தோஷமாக பார்த்துக் கொள்வார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு வழியை தேடுங்கள். அதற்கு பரம்பொருள் யோகம் நிச்சயமாக உதவி செய்யும். சுழுமுனை என்றால் என்ன? முதல்ல சுழுமுனைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆத்மா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேர் சுழுமுனை மையம். ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா உங்களோட உள்நாக்குக்கு மேல உங்களோட கட்டவரல், அவங்க அவங்களோட கட்டவரல் வைக்கக்கூடிய ஒரு இடம். அது எங்க போய் முடியுதோ அந்த இடம் முடியக்கூடிய இடத்துலதான் ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த இடத்துலதான் உங்களுடைய சுழுமுனை மையம் அப்படின்றது இருக்கு. அந்த இடத்துலதான் உங்களோட ஆன்ம ஜோதி என்பது உண்டு. அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதுதான் ஆத்மா பிரகாசம் அடைந்து அருள்நிலை கிடைத்து, அருள்நிலை கிடைக்க கிடைக்க அந்த ஆன்ம ஜோதி அதிகமாகி அனைத்து அருளையும் பெறுவீர்கள்.
தேர்ட் ஐ சீக்கிரம் ஆக்டிவேட் ஆயிடும். திரிகால ஞானம், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரிய வரும். அஷ்ட கர்ம சித்திகள், அட்டமா சித்துகள் ஆகிய அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், அசித்துவம், ஈசத்துவம் என்ற அனைத்து சித்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடிவிடும்.